இப்போ இதை வந்து expand பண்ணலாம். இந்த identityயும் உங்களுக்கு நான் எழுதிருக்கேன் இருக்கிறேன். a2 minus b2 is equal to a plus b a minus b. இப்போ இங்க இந்த term, இந்த identity மாதிரி நம்போ expand பண்ணப்போம். அப்போ பாருங்க இது a2, இது b2. அப்போ a plus b நான் t plus root 15, a minus b, t minus root 15. இதுதான் okay? so, factors. factors கண்டு இப்போ t2 minus 15 is equal to 0

இப்போ சம் ஆஃப் தி ஜீரோஸ் பாருங்கள் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இல்லையா அதுக்கு ஃபார்முல என்ன மைனஸ் கோவிஷன் ஆஃப் டி பை கோவிஷன் ஆஃப் டி ஸ்கொயர் கோவிஷன் ஆஃப் டி இப்போ டீங்கிறட்டர்மே அங்கே கிடையாது ஓகே ஸோ அப்போது அதுக்காக நம்ம ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டூட் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோ பை ஒன் ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் தீரோஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோபிஷன் டி கான்ஸ்டன்ட் அங்கே பாருங்கள் மைனஸ் ஃபிஃப்டீன் இது கான்ஸ்டன்ட் இல்லையா ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் இது ஃபிஃப்த் சம் இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சம்மில் நான் ஃபிஃப்த் சம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டில் ஃபிஃப்த் சப்டிவிஷன் முடிஞ்சது சிக்ஸ்த் சப்டிவிஷன் வந்து ஈஸி தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் மாதிரியே தான் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ செகண்ட் சம்முக்கு நம்ம டைரக்டாக போயிடலாம் செகண்ட் சம் பாருங்கள் ஃபைண்ட் அ குவார்டிக் பாலினாமியல் ஈச் வித் கிவன் நம்பர்ஸ் ஆஸ் தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோ ரெஸ்பெக்டிவ்லி ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு சம் ஆஃப் த zeros and product of the zeros கொடுத்துடாங்க quadratic polynomial நம்ம find out பண்ணணும் okay so இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இதோட solution பார்க்கலாம் solution பாருங்க first sum of the zeros first கொடுத்துருக்குது sum of the zeros so sum of the zeros என்ன alpha plus beta so alpha plus beta is equal to 1 by 4 எடுத்துக்கோங்க ப்ராடக்ட் of the zeros alpha beta is equal to minus 1 எடுத்துக்கோங்க okay so sum of the zeros and product of the zeros வந்து quadratic டிஃபால்ட் ஈக்குவேஷனில் எப்படி போடலாம் இதுதான் உங்களோட குவார்டிக் பாலினாமியலோட டிஃபால்ட் ஈக்வேஷன் அதாவது கே இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ஜோஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தீரோஸ் இதுதான் வந்து உங்களோட குவாரட்டிக் ஈக்குவேஷன் ஓகே இப்போ இதுல கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் எண் ஜீரோ ரியல் நம்பர் ஓகே சரி இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அதை சம் ஆஃப் த ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன் பை ஃபோர் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க X ஸ்கொயர் அப்படியே இருக்கும் K அப்படியே இருக்கும் X அப்படியே இருக்கும் And ஆல்ஃபா பீட்டா வந்து மைனஸ் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் இப்பு அதை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ டினாமினேட்டர் இருக்கு இல்லையா ஸோ டீமினேட்டர் ஃபோர் இருக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் இன்டூ எக்ஸ் square மைனஸ் ஒன் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் again இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஒன் இன்டூ 4, 4. ஸோ K into ஃபோர் X square மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் divided by 4. So cross multiply, நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா denominator வந்து காமனாக எழுதிடணும் ஓகே சரி இப்போ by taking k is equal to 4, நம்ம கண்டிஷன் சால்வ் பண்ணுறதுக்காக கேவை வந்து நம்ம 4 அப்படின்னு எடுத்துக்கணும் denominator என்ன இருக்கோ அந்த வேல்யூவை கேக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் is equal to 4, ஃபோர் வி one ஒன் ஆஃப் த குவாடி satisfying சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன் ஸோ கேக்கு நம்ம ஃபோர் எடுத்தோம் அப்படின்னா என்னாகும் பாருங்க ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆயிடும் இல்லையா

ரூட் த்ரீ ஆ சாரி த்ரீ வேல்யூ எடுத்துக்கணும் பை டேக்கிங் கேஸ் இவ்வளோ டூ த்ரீ வி கெட் ஒன் ஆஃப் த குவாட்ரிட்டிக் பொலினோமியல் சாட்டிஸ்ஃபைக் த கண்டிஷன் வேர்ஃபோர் கேக்கு நம்ம த்ரீ எடுத்தோம் அப்படின்னா த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிரும் அப்போ நம்மளோட குவாடிட்டிக் இக்வெஷன் என்ன த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது நம்மளோட குவார்டடிக் ஈக்வெஷன் செகண்ட்டில் செகண்ட் சம் நெக்ஸ்ட்டு செகண்ட்டில் தேர்ட் சம் பாருங்கள் ஜீரோ கமா ரூட் ஃபைவ் சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஜீரோ கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் அல்ஃபா பீட்டா ரூட் ஃபைவ் ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்டூட் பண்ணிக்கோங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட பிளேஸில் ஜீரோ இல்லையா ஆல்ஃபா பீட்டாக்கு ரூட் ஃபைவ் ஸோ என்னாகும் கே இன்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஃபைவ் இப்போ கேக் இங்கே இந்த ஈக்வஷனுக்கு டினாமினேட்டர் கிடையாது ஸோ நம்ம கேக் வந்து வேல்யூ ஒன் எடுத்தோம் அப்படின்னா வி கெட் ஒன் ஆஃப் த குவார்டிக் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன்

ஸோ என்னோடய டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா பிடிச்சிருக்கா அப்போது என்னோட சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதிங்க போட்டுட்டே இருங்க குட் லக்